திங்களோடு பிறந்தவளும் பெண்களோடு நடந்தவளும் பெண்பொருகி விட்டெழுந்து சந்தனத்தின் புதுமணத்தில் தோய்ந்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி சிந்தை இணைத்திடச் சிறந்தவளும் எந்த நாவசைக்கும் நற்றமிழ் நங்காய் வாழி முத்தம் தந்து முகம் தழுவும் முத்தமிழ் மங்காய் வாழி. போற்றுதலுக்கும் மிகுந்த பாராட்டுதலுக்கும் உரிய 41வது சென்னை புத்தக காட்சியின் அரங்கத்தையும் விழாவையும் வேறாகவும் கிளையாகவும் இருந்து நடாத்தி வருகிற என் அன்பு ஐயா வைரவன் அவர்களே, செயலர் அவர்களே, பொருளர் அவர்களே, எனக்கு முன்பாக பேசி வந்திருக்கிற காவல்துறை அதிகாரி திருநாவுக்கரசு அவர்களே, என் நெஞ்ச தாழ்வாரத்தில் நேச தொக்கி கட்டியிருக்கிற நான் குளிர்காய வேண்டுமென்றால் சந்தன மரங்களை கூட சரித்து போட்டு நெருப்பாக்கி தருகிற நேசன் மரியாதைக்குரிய அன்பு நண்பர் சமுத்திரக்கனி அவர்களே, என்னுடைய 15வது நூலை வெளியிட்டு முதல் படியை பெற்று அமர்ந்திருக்கிற என் அன்பு சகோதரர், நான் தூரத்து மலைமேகமாய் அறிந்து இன்றைக்கு மனதுக்குள் வெள்ளமாக வடிந்திருக்கிற நடிகர் மாரிமுத்தவர்களே, இந்த இனிய விழாவில் அரங்கத்தில் நிறைந்திருக்கிற ஆண்டோர் பெருமக்களே, சான்றோர் பெருமக்களே, நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றுகிற பெரும் பேற்றினை மீண்டும் பெற்றிருக்கிறேன். மனதை உடலை இளமையாக வைத்துக் கொள்ள காதலோடும் மனதை வளமையாக வைத்துக் கொள்ள தமிழோடும் எப்போதும் என்னை நான் தவப்படுத்திக் கொள்ளுகிற ஏகாந்த பயனை, அப்படி நான் தாளப்படுத்திக் கொண்ட காதலை என்னுடைய அந்த புறத்திற்கும் தவப்படுத்திக் கொண்ட தமிழை இந்த அவைக்களத்திற்குமாக நான் சுமந்து வந்திருக்கிறேன். நீங்கள் கேட்காமலை தருவதற்கு என்னுடைய அன்பையும் நீங்கள் கேட்பதற்காக தருவதற்கு என் தமிழையும் நான் சுமந்து வந்திருக்கிறேன். அந்த வகையில் இந்த மேடையை பொறுத்தவரை தமிழால் இந்த மேடையில் இடம்பெறுவதை தவமாகவும் அன்பால் உங்கள் இதயத்தில் இடம்பெறுவதை வரமாகவும் நினைத்து கொண்டு காலத்தால் மூத்து கருத்தால் முதிர்ந்து காலமாய் திரிந்து ஞானமாய் சுரந்து வானமாய் விரிந்து வனமாய் விளைந்து உயர்ந்த தமிழால் உங்களோடு உரையாடுகிற இந்த உற்சவத்தை நினைக்கிற பொழுது 1000 மலை மேகங்கள் ஒன்று கூடி மழையாக அந்த மண்ணுக்கு வருகிற பொழுது ஈரத்தால் இந்த நிலம் எப்படி புலகாங்கீரம் அடையுமோ அப்படித்தான் இன்றைக்கு உங்கள் முன்னால் உரையாற்றுகிற பொழுது மனதிற்குள்ளே மழை விழுவது மாதிரி இருக்கிறது. தூரம் விழுகின்ற துடிப்பு கேட்கிறது. நகை கடைக்குள்ளே நிறுத்தப்பட்ட தன்னை போல நிற்கிறேன். நான் எதை எடுப்பது, எதை விடுப்பது, எதை விரல்களிலே தொடுப்பது என்று எனக்கு புலப்படவில்லை. அப்படி ஒரு காலை நேரத்தில் மாலை நேரத்தில் சின்னன்று வீசுகிற பூங்காற்று சிட்டுக்குருவிகளை தொட்டுத் தழுவுகிற சுகமான இந்த மாலை வேளையில் வேர்விட்ட புதுக்குவிதிக்கும் விழுதுவிட்ட மரபுக்குவிதிக்கும் இடையிலே நின்று கொண்டு நான் உரையாற்றுகிற பொழுது எந்த தமிழால் ஈர்க்கப்பட்டேனோ அன்றிலிருந்து கண்கள் கனிய கனிய கவிதைகளை படித்து படித்து எந்த தமிழ் அழிக்கப்பட்டேனோ அன்றிலிருந்து கவிதைகளையே பேச வேண்டும். வாழ்நாளெல்லாம் எந்த பிறவியிலும் இந்த மண்ணில் கவிதைகளையே பொழிய வேண்டும் என்கிற நெஞ்சார்ந்த சிந்தனை நெருடிய காரணத்தாலே தான் அங்குதான் இங்குதான் என்றில்லாமல் எங்கும் எதிலும் தங்கு தடையின்றி நுங்கும் நுறையுமாய் பொங்கி சிரிக்கிற எனது பிள்ளை தமிழில் வசந்தமாக வந்து உங்களை வாழ்த்த வேண்டும். மொழிகளால் நான் உங்களை கொஞ்ச வேண்டும், மொழிகளால் நீங்கள் என்னை கெஞ்ச வேண்டும் என்கிற ஒரு ரசபாதம் நிகழுமையானால் அதுதான் மிகச்சிறந்த பொழிவு என்று நான் அளவுகோள் வைத்திருக்கிறேன். அந்த அளவுகோளில் உங்கள் இதய பரப்பில் ஈர நடவு செய்வதற்காக வயல்வெளியிலே சொல்லை இறைப்பதைப் போல உங்கள் ஏன் வெளியிலேயே இதய வெளியிலே நான் நெல்லை இறைப்பதைப் போல உங்கள் இதய வெளியிலே சொல்லை இறைப்பதற்காக வந்திருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நெஞ்சம் அள்ளி கொஞ்சம் விஞ்சுமிகை கொண்ட அஞ்சுக தமிழில் மஞ்சம் நெகிழும் மகிழம்பு சொல் எடுத்து சீர்படைத்து யாழெடுத்து இசைவிட்டும் தமிழ் பாவெடுத்து கவிதை கண்கொண்ட காவிய வணக்கம் கூறி என் உரை தொடங்குகிறேன். தொடர்பட பிடிப்பு காரணமாக அதிகமாக நானும் சமுத்திரக்கனி அவர்களை தொந்தரவு செய்துவிட்டேன். இந்த விழாவிற்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். காரணம், ஒத்த கருத்தோடு பல்லாண்டு காலம் நாங்கள் பேசித் திரிகிறவர்கள். இந்த சமூகத்தினுடைய மடைமாற்றத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற இதய துடிப்பு ஒவ்வொரு படத்திற்குள்ளும் எங்காவது ஊடறுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிற பறவைகள் நாங்கள்.
இந்த மேடையில் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சமூக புனரமைப்புக்கான ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது மனதில் ஒரு கனமான தலைப்பு எடுத்து விட்டேன். அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. எளிமையாக இருந்திருந்தால் சரியாக இருந்திருக்கும். இந்த பூமியை பெருமைப்படுத்தியது யார் என்றபோது இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான பெருமக்களும் மாமேதைகளும் கலைஞர்களும் ஆயிரக்கணக்கான உயர்ந்த சிந்தனையாளர்களும் இந்த மண்ணுக்கு வந்து போயிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை ஒரு சிலரை நான் உங்களுக்கு வரிசைப்படுத்திவிட்டு அந்த வரிசையில் இன்றைக்கு இருக்கிற தமிழ் தலைவர்களை வாரிசுப்படுத்துவதற்காக என்னுடைய சொற்பொழிவை நான் இங்கு நிரல்படுத்தி வந்திருக்கிறேன். 40 ஆண்டு கால மனித குல வரலாற்றினுடைய நச்சுச்சூழல்களை கொந்தளிப்பதற்காக அச்சமந்தியும் மிச்சமந்தியும் இந்த கொள்கைக்காரன் உழைக்கும் மக்களுடைய உயர்வையும் வேர்வையையும் அவமதிக்கிற அவலத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காகவும் அடிமட்ட மக்களினுடைய அறிவை காயப்படுத்தி அறியாமையை பயன்படுத்தி இந்த சமூகத்தில் அவர்களை ஆட்டம் ஆளுகிறவர்க்கும் ஆடுகிற போதெல்லாம் அவர்களை ஒதுக்குவதற்காகவும் தத்துவ சாட்டைகளை தயார்படுத்தி தந்த மானுட நெறியாளன், கட்டி போட்டால் மனிதன் கூட விலங்காகி விடுவான் என்று தேசிய இனத்தினுடைய அடிமைத்தனத்தினுடைய ஆணிவர்களை அசைப்பதற்காக ஒரு 65 ஆண்டு காலம் இந்த பூமியிலே பாறையிலே வேறுபடுகிற வீரியத்தோடும் பாறைக்குள்ளே தேரையைப் போல சுவாசமிடுகிற சாதுரியத்தோடும் சூற்றுவதாரியாக ஒருவன் வந்தான். யார் அவன்? அவன்தான் இந்த சமூகத்தில் இடுப்பில் கட்டிய துண்டை தோளிலே போட சொன்ன தோழன், விதியினுடைய தலையெழுத்து எழுதுவதற்காக வேர்வியிலே அழித்தவன் கார்ல் மார்க்ஸ். நதிகளை உருவாக்குகிற கடமை மேகத்திற்கு உண்டு, சகமனித துயரத்தை துடைக்கிற கடமையின் விரலுக்கு உண்டு என்று கண்ணீரை துடைப்பதற்காக தன்னுடைய வாழ்நாளை மானுடத்தை தொட்டு தூக்குவதற்காகவும் துடைத்து நிறுத்துவதற்காகவும் மேகத்தை போல் தன்னுடைய வாழ்க்கையை உருவாக்கிக் கொண்டு இதமாக தொட்டுவிட்டு போகிற பெண்களாக இல்லாமல் ஈரத்தை கொட்டிவிட்டு போகிற மேகமாக வாழ்ந்தவன் கார்ல் மார்க்ஸ். அவன்தான் இந்த சமூகத்தை புனரமைப்பதற்கு அறிவின் திசையை, அறிவினுடைய ஆற்றலின் திசையை சுட்டி காண்பித்த இந்த மண்ணில் 1 ஆண்டுகள் அல்ல 2 ஆண்டுகள் அல்ல 23 ஆண்டு காலம் ஒரே உலகத்தில் இருந்து 41,000 புத்தகங்களை படித்து முடித்து அவன் இந்த சமூகத்திற்கு மானுடத்தினுடைய வரலாற்றுக்கு 200 ஆண்டுகளுக்கு முன்னால் மூலதனம் என்கிற புத்தகத்தை அவன்தான் இந்த சமூகத்திற்கு பரிசளித்தவன். 1 ஆண்டு அல்ல 2 ஆண்டு அல்ல, அடுத்து வரப்போகிற 1,000 ஆண்டுகளுக்கும் ஏற்கனவே எழுதிவிட்டவன் கார்ல் மார்க்ஸ். அந்த மார்க்சியம் என்கிற மூலையை சுற்றியதான் இன்றைக்கு உலக வரலாறு ஊர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் நூலகத்தை காகித கிடங்காக பார்த்தார்கள். அவன் ஒருவன் தான் நூலகத்தை ஆயுத கிடங்காக பார்த்தவன். அங்கிருந்துதான் ஏகாதிபத்தியங்களுக்கும் மகாதிபத்தியங்களுக்கும் எதிராக ஏவுகணைகளை தயாரித்தவன். அங்கிருந்துதான் வியாபாரத்தை ஒட்டியதான் அரசியல் நடைபெறும் என்று ஆறுடன் கணித்தவன். அங்கிருந்துதான் நல்லவர்கள் நடவு செய்வார்கள், அயோக்கியர்கள் அறுவடை செய்கிறார்கள் என்று கற்சித்தவன். அங்கிருந்துதான் நாற்று கண்ணீர் விட்டால் காற்று துடைத்துவிடும், நட்டவன் கண்ணீர் விட்டால் யார் துடைப்பது என்று கலந்து எழுந்தவன். அங்கிருந்துதான் புதிய அடிமைகள் பிறந்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் பழைய எஜமானர்கள் இறப்பதே இல்லை என்று கவலைப்பட்டதும் அங்கிருந்துதான். அவன்தான் சொன்னான் இடுப்பில் கட்டிய துண்டை தோளிலே போட சொல்லி. 23 ஆண்டு காலம் படித்த பிறகு அவன் வாழ்க்கையின் அசாத்திய பயனை, அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்தது பிறந்த காலத்திலிருந்து தாய் தந்தையிடமிருந்து வழங்குகிற கடவுளிடமிருந்து எல்லோரிடத்திலும் தன்னுடைய வாழ்க்கையை போராடியவன். அந்த போராட்டத்தில் இதயம் வருகிறார் ஜென்னி. வறுமையிலும் அவனுடைய முத்தத்தில் ஈரம் இருந்தது, வறுமையிலும் அவனுடைய இதயத்தில் காதல் இருந்தது. அவருடைய வாழ்க்கை இந்த மண்ணுக்கு சொன்னது என்ன தெரியுமா? அறிவை விட கத்தி இல்லை, அன்பை விட சக்தி இல்லை என்பதுதான். 650 கோடி பேர் இருக்கிறோம் இந்த உலகத்தில், ஆனால் இனம் சாராமல், மொழி சாராமல், நாடு சாராமல், தேசம் சாராமல் 130 கோடி பேர் இன்றைக்கு ஒரு தனி மனிதனுடைய கொள்கையை பின்பற்றுகிறார்கள் என்றால் அது கார்ல் மார்க்ஸினுடைய கொள்கையை மாற்றம்தான் என்பது இந்த வரலாறு உண்டு. ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், விதைநெல்லை நேசிக்க முடியாதவன் விவசாயியாக இருக்க முடியாது, மார்க்ஸை நேசிக்காதவன் மனிதனாக இருக்க முடியாது. என்றைக்கு முதுகு பக்கம் மூட்டையாக இருக்கிற அரிசி வயிற்று பக்கம் அரிசியாகுமோ என்று கவலைப்படுகிற கடைசி மனிதன் உலகத்தில் இருக்கிற வரை கார்ல் மார்க்ஸ் நினைப்படுவான். கார்ல் மார்க்ஸ் இந்த மனிதனை நினைக்கப்படுவான் என்றால் இந்த பூமிக்கு அவன் பெருமைதானே. அப்படித்தான் 20ஆம் நூற்றாண்டு பிறக்கிறது. 20ஆம் நூற்றாண்டில் கார்ல் மார்க்ஸ் எப்படி இந்த பூமிக்கு பெருமை சேர்த்தானோ, 100 ஆண்டு ஒரு சில பிறப்புகளைத்தான் இந்த சமூகத்திற்கு வழங்கும், எல்லா பிறப்புகளுக்கும் சிறப்பை கொடுக்காது. அடுத்து ஒரு பிறப்பு வருகிறது. 20ஆம் நூற்றாண்டு இந்திய சமூகம் அரிசியிலே கல்லெடுத்துக் கொண்டிருந்த பொழுது அமெரிக்க சமூகம் நிலாவிலே கல்லெடுத்துக் கொண்டிருந்த 20ஆம் நூற்றாண்டில் நாகசாகி குரோசிமாவை நாசப்படுத்திவிட்டு மனித வனங்களை ஊழப்படுத்திவிட்டு 2ஆம் உலகப்போர் தன்னுடைய இரத்த ஓட்டத்தை நிறுத்திக் கொண்ட 20ஆம் நூற்றாண்டில் காந்தியும் இந்திரா காந்தியும் ஜானப் தமிழியும் துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாக்கிய 20ஆம் நூற்றாண்டில் வேட்டை சமூகத்திலிருந்து, வேளாண்மை சமூகத்திலிருந்து, தொழில் சமூகத்திலிருந்து கல்வி சமூகமாக மாறுவதற்கு தொழில்நுட்பத்தினுடைய பிதா வடிவம் என கணிப்பொறி கண்டுபிடிக்கப்பட்ட 20ஆம் நூற்றாண்டில் அல்பேனியாவிலே ஒருத்தி பிறக்கிறார். அவள் பேர் ஆக்னஸ்.
அல்பேரியாவில் ஒருத்தி பிறக்கிறார், அவள் பேர் ஆக்னஸ். அவள் பிறந்து வளர்ந்து இந்தியாவினுடைய இடத்தில் கல்கத்தாவிலே சேவை செய்வதற்காக கிளம்ப வேண்டும் என்று ஆசைப்படுகிற போது தன்னுடைய காதல் உணவுகளையும் கண்ணிமை கனவுகளையும் தன்னுடைய மடி ஒரு கணவனுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுவதல்ல, ஒரு கணவனுக்காக என்னுடைய மடி அடைய வைக்கப்படுவதல்ல, இந்த மானுடன் தாங்குவதற்காக என்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது நினைத்த போது ஒருத்தி முடிவெடுத்த போது அவளுக்கு வயது 18. அவள் இந்தியா வருகிறாள், காலடியை வைக்கிறாள், 21 வயதில் தன்னை ஒரு சகோதரியாக மாற்றிக்கொள்கிறாள், தனக்கென்று ஒரு இயக்கத்தை உருவாக்குகிறாள். அப்பொழுது அவளுக்கு வயது 29. 29 வயதில் ஒருத்தி தனி இயக்கத்தை ஆரம்பித்து 39 வயதில் 38 வயதில் உலக நாடுகளில் 35 நாடுகளில் தன்னுடைய நிறுவனத்தை பகிர்ந்து மானுடத்தில் சோகத்தையும் தாகத்தையும் இயக்கத்தையும் ஆடுகளை கழிவடைந்த சேரிகளில் கல்கத்தா வீதிகளில் கழிவடைந்த சேரிகளில் இருக்கிற மக்களை தூக்கி துடைப்பதற்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த போது வயது 38. இந்த உலகம் அவளை உற்று பார்த்தது அவள்தான் அன்னை தெரேசா. அப்பொழுது அவளுக்கு வயது 50. உலக நாடுகளில் இருக்கிற விருதுகளும் விருதுகளும் எல்லாம் வந்து சேருகிறது. நோபல் பரிசு முதற்கொண்டு வந்து சேருகிற பொழுது உலக நாடுகள் முழுக்க ஒரு தாயை மானுட தாயாக பார்க்கக்கூடிய வாழ்க்கையில் ஒரு சோகம் நிகழ்கிறது. அவள் 18 வயதில் வீட்டை விட்டு கிளம்புகிறாள். 18 வயதில் கிளம்பியவள் மீண்டும் அவள் வீட்டை தன்னுடைய தாயை பார்க்கவே இல்லை. 30 ஆண்டு காலத்திற்கு பிறகு இத்தாலியில் இருந்து தன்னுடைய அல்பேனியா நாட்டிற்கு அவள் செல்ல வேண்டும் என்று தூதரகத்தில் நின்று அவள் போராடுகிறாள். என் தாயை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள். ஆதிசங்கரருக்கும் பட்டினத்தாருக்கும் கூட துறவு உண்டு. அவர்கள் போன பிறகும் கூட தாயினுடைய ஈம கடனை முடிப்பதற்கு அவர்களுக்கு காலம் வாய்ப்பு கொடுத்தது. அன்னை தெரேசாவுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. 30 ஆண்டு காலத்திற்கு பிறகு அவள் கண்ணீரோடு இருந்தால், அம்மா நான் உன்னை மண்ணிலே சந்திக்க முடியாது, விண்ணிலே சந்திப்பேன் என்று கடிதம் அனுப்பிவிட்டாள். கடிதம் அனுப்பிய பிறகு கடைசி வரை அம்மாவை பார்க்காதவளைத்தான் இந்த உலகம் அன்னை தெரேசா என்று அழைக்கிறது. ஏந்தி போனால் கைகளிலே ஏந்தி கொண்டு போனாள். ஏந்தி கொண்டு போகிற பொழுது ஏதாவது ஏழைகளுக்கு தாருங்கள் என்று ஏந்திய கைகளிலே எரிச்சல் அடைந்த ஒரு பணக்காரன் எச்சிலை துப்பினார். எச்சிலை கையிலே வாங்கி கொண்டு, இந்த எச்சில் எனக்கு போதும், இந்த சமூகத்திற்கு, என்னுடைய குழந்தைகளுக்கு, என்னுடைய அனாதைகளுக்கு ஏதாவது தாய் என்று இன்னொரு கரத்தை நீட்டிய வரலாறு வேறு எந்த மனுஷிக்கும் இந்த உலகத்தில் இல்லை. அவர்தான் சொன்னால், நிலாவிலே வறுமையும் ஏழ்மையும் இருந்தால் என்னை கூப்பிடுங்கள், அங்கே நான் வந்து ஏழை செய்ய தயாராக இருக்கும், சேவை செய்ய தயாராக இருக்கும் சொன்னாலே, அப்படிப்பட்ட தாய் இந்த பூமிக்கு பெருமை இல்லையா? அதற்கு பிறகு ஒரு பிறப்பு இந்தியாவிலே மிகப்பெரிய பிறப்பு ஒன்று கிடந்தது. என்ன பிறப்பு? இந்த நூற்றாண்டை வடிகட்டிய பிறப்பு. 20ஆம் நூற்றாண்டில் 19ஆம் நூற்றாண்டினுடைய மத்தியிலே பிறந்து 20ஆம் நூற்றாண்டினுடைய மத்தியிலே இறந்து போன ஒரு மகத்தானவனுடைய பிறப்பு. குஜராத் போர்பந்தரிலே ஒரு பிறப்பு. புத்திரிபாய்க்கும் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்திக்கும் மகனாக பிறந்த காந்தியுடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்க வேண்டும். நீங்கள் படித்திருப்பீர்கள், என்னை மன்னித்து விடுங்கள் தோழர்களே, என்னை மன்னித்து விடுங்கள் பெற்றோர்களே, நான் உங்களைப் போல் அதிகம் படித்தவனில்லை. 10ஆம் வகுப்போடு என்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டவன், 10ஆம் வகுப்பிலேயே படித்தவரியவன். காரணம், நான் வகுப்பறையில் இந்த வாழ்க்கையை தேடுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போனது. அது சந்தோஷம் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு 10ஆம் வகுப்பு தோல்வியும் காதல் தோல்வியும் எனக்கு ஒன்றாக நிகழ்ந்தது. காதல் தோல்வி என்னுடைய உடம்பு வயதுக்கு வந்ததை சொன்னது. 10ஆம் வகுப்பு தோல்வி என் மனம் வயதுக்கு வந்ததை சொன்னது. வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது, தோல்வி என்பது கற்றுக்கொள்வது என்று நினைத்துத்தான் சென்னைக்கு நகர்ந்தவர். ஆனால் இன்றைக்கு இதே பாப்பாசியை நடத்திய 35 ஆண்டு காலம், 20 ஆண்டு காலத்தில் நான் இந்த 20 ஆண்டு காலம் இந்த பாப்பாசியினோடு நான் பயணித்திருக்கிறேன். தமிழ் சமூகத்தை அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற தமிழக புத்தக விற்பனை, தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் சங்கம் நம்முடைய வாழ்வின் மையம், மறந்துவிடக்கூடாது. அவர்கள் தான் வருடத்திற்கு ஒரு 10 நாளாவது நம்முடைய மூளையை கரெக்டாக சலவை செய்து சுத்தம் செய்து நம்முடைய இரத்த நாளங்களை சுத்தம் செய்வதற்காக நடத்தி கொண்டிருக்கிற அந்த விழாவில் இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கோம். பூமியினுடைய பெருமையை பற்றி, அதே காந்தி பிறந்தபோது 14 வயதில் இளமையாக திருமணம் முடித்து அவர்கள் லண்டனுக்கு செல்லுகிற போது வைணவ குடும்பத்திலே பிறந்தவர்கள் கடல் கடந்து போகக்கூடாது என்பது ஒரு கரிசனை, ஒரு ஐதீகம். அதற்கு அபராதம் கட்டிவிட்டு அவர் லண்டன் பாரிஸிலே போய் பாரிஸ் பட்டம் பெற்றுவிட்டு முதல் வழக்காடுக்கு வருகிற பொழுது, வழக்கறிஞராக வருகிற பொழுது அந்த வழக்கிலே தோற்று போய்விடுகிறார். தோற்று போன வழக்கு நம்மை நம்பி வந்த வழக்கு தொடுத்தவனுக்கு திரும்பவும் அந்த வக்கீலுக்குரிய பீசி திரும்ப கொடுத்துவிட்டு மன்னித்து விடையினால் வாதாட முடியும் தாழ்வு மனப்பான் கொண்டவர். மீண்டும் 21 ஆண்டு காலம் வழக்கறிஞராக தென்னாப்பிரிக்காவிலே வாழ்ந்து நிறவரி கொடுமை எதிர்த்து விட்டு இங்கே வருகிற போது வணிக கொடிபிடித்து வந்து ஆட்சி கொடிகட்டி அமர்ந்திருந்த ஆங்கில ஏகாதிபத்தியம் இந்திய நிலப்பரப்பையெல்லாம் தன்னுடைய குதிங்கால்களுக்கு கீழே குவித்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட நாள் அவர்தான் இந்திய சுதந்திரத்துக்கு போராடுவதற்கு முன்னெடுத்து வந்தார். ஆனால் அப்படிப்பட்ட காந்தி கடைசியர் எதை செஞ்சார்? நாட்டில் பிடல் காஸ்ட்ரோ கியூபா நாட்டிற்காக உழைத்து தலைவன், ஆனால் அவன்தான் பிறகு தலைவன் நாட்டிற்கு தலைவனானான். அதற்கு பிறகு நெல்சன் மண்டேலா போராடியவன் நாட்டிற்கு தலைவரானான். ஆனால் காந்தி அவர்கள் அந்த தலைமை பொறுப்பை சுதந்திரம் பெற்ற பிறகு, இந்த தலைமை பொறுப்பை நான் ஏற்க மாட்டேன் என்று சொல்லி ஒதுங்கி நின்றார். அவர் மாத்திரம் தன்னுடைய ஆசாவாசங்களை ஒதுக்கவில்லை,
தனக்கு பிறந்த நான்கு மகன்களையும் அரியணை கனவில்லாமல் அரசியல் வாரிசாக இல்லாமல் வளர்த்த பெருமை காந்திக்கு உண்டு. ஆனால் ஒரு வருத்தம், இந்த தலைமுறைகள் காந்தியை ஒரு ரூபாய் நோட்டு அடையாளம் என்று நினைக்கிறார்களே, அதுதான் மன வருத்தமாக இருக்கிறது. அந்த மனிதன் 2338 நாட்கள் சிறைவாசம் கொண்டவன். இந்த தமிழ் இந்த மண்ணுடைய இந்திய மண்ணுக்காக அந்த சிறைவாசம் கொண்டபோது ஒரு சுமாத் என்கிற அதிகாரி நெஞ்சில ஏறி மிதிக்கிறான். ஏறி மிதித்த போது அந்த சிறைவாசி மிதித்துவிட்டு சிறை அதிகாரி மிதித்துவிட்டு போய்விடுகிறான். சிறையை விட்டு வெளியே வருகிற காலத்தில் அந்த நெஞ்சில ஏறி மிதித்த அந்த அதிகாரிக்கு தானே ஒரு செருப்பு கைது அவருக்கு பரிசாக கொடுக்கிறார். அந்த ஸ்மார்ட் அதிகாரி போட்டு பார்த்து விடுகிறான், காலில் போட்டு பார்த்து அழகான பரிசாக இருக்கிறதே, எப்படி என்னுடைய காலை நீ அளவெடுத்தாய் என்று கேட்கிறான். காந்தி சொல்லுகிறார், நீ என் நெஞ்சில் மிதித்தாய், ஆனால் என் மனதிற்குள் என்னுடைய அளவு பதிந்து விட்டது என்று சொல்றான். அந்த ஆன்ம பலம் 27 ஆண்டு காலம் ஒரு மனைவியை பக்கத்தில் வைத்துக் கொண்டு அவன் பிரம்மச்சாரியத்தை பிடித்தான் என்றால் அவன் ஒருவன் தான் இந்த உலகத்தில் சொன்னான். வாட் இஸ் மெசேஜ் ஃபார் திஸ் வேர்ல்ட் என்று கேட்டதற்கு, இந்த உலகத்திற்கு நீ தருகிற செய்தி என்ன என்று கேட்டபோது அவன் சொன்னான், என்னுடைய லைஃப் தான், என்னுடைய வாழ்க்கை தான் இந்த மக்களுக்கு நான் விட்டு போகிற செய்தி என்று சொன்னால், நான் நல்லவன் என்று சொல்வதற்கு எவ்வளவு தெளிவு வேண்டும், நான் உலகத்திலேயே உன்னதமானவன் என்று சொல்வதற்கு எவ்வளவு உண்மை வேண்டும். அவர்தான் சொன்னார், ஒரு மனிதன் குறிக்கோள் அடைவதற்கு உன்னதமான உண்மையான குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்பது கூட சாதாரண வார்த்தை. அதற்கு அடுத்த வார்த்தை சொன்னார், அந்த குறிக்கோளை அடைகிற வழியும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று அவர்தான் சொன்னார். அவர்தான் இந்த உலகத்தில் லட்சக்கணக்கான பீரங்கிகளும் லட்சக்கணக்கான லத்திகளும் லட்சக்கணக்கான துப்பாக்கிகளும் எதில் நின்றால் கூட அத்தனையும் சமாதானப்படுத்தி அத்தனையும் அமைதிப்படுத்துகிற ஆற்றல் அகிம்சை என்கிற புதிய போர் முறையை இந்த உலகத்திற்கு கற்பித்த மகாத்மா. இந்த பூமிக்கு பெருமை இல்லையா? அதற்கு பிறகு ஒருவன் பிறக்கிறான், எட்டைய வரத்திலே தாய்ப்பாலை குடித்துவிட்டு எட்டு திசைகளுக்கும் தமிழ் பாலை குடிக்க தந்தவன் அவன்தான். வறுமைக்கு வாக்கப்பட்டு வந்த செல்லமாளுக்கு கூட தெரியாமல் கைப்பிடி கால் வைத்து கஞ்சிக்காக வைத்திருந்த கைப்பிடி அரிசியை கூட குருவிகளுக்கு அள்ளி தெளித்து விட்டு விட்டு விடுதலை ஆகிடுவாய் சின்ன சிட்டுக்குருவியை போல என்று தன்னுடைய பிச்சை பாத்திரத்திலே பிற உயிர்களையும் பங்குதாரராக்கியவன் அவன்தான். மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளித்தவன், கந்தகத்தை விழுங்கி கனலை தக்கியவன், அவன் சுருட்டு தட்ட வைப்பதற்கு கூட சூரியனிலே நெருப்பை தேடியவன் பாரதி அவன்தான். வாழ்கிற காலத்தில், இந்த மனிதர்கள் வாழ்கிற காலத்தில் கல்வியால் விடுதலை வர வேண்டும், ஏழைக்கு விடுதலை கல்வியால் வர வேண்டும், பெண்ணுக்கு கல்வியால் விடுதலை வர வேண்டும் என்று அவன் சொன்ன காலம். தலைமுறை தலைமுறைகளால் கோவில் கட்டி குளம் கட்டி இந்த உலகத்தில் நேர்ச்சி கடன் பண்ணி தான தர்மம் என்று இவிதான் புண்ணியம் என்று சொல்லிக் கொண்டிருந்த காலத்தில் அவன்தான் அன்னையாவிலும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று கல்வி புரட்சிக்கு அவன்தான் கால்கோளிட்டவன். அவன்தான் இந்த பூமியில் கால்கோளிட்டவன். அவன் இந்த பூமிக்கு பெருமை இல்லையா? இப்படி எண்ணற்ற பெருமக்கள் இந்த மண்ணுக்கு வந்திருக்கிறார்கள். நான் காலத்தின் அருமை கருதியும் அவர்களுடைய ஞானத்தின் பெருமை கருதியும் நான் வரிசைப்படுத்தி இருக்கிறேன் அவ்வளவுதான். ஆனால் அதற்கு பின்னால் யோசித்து பார்த்தால், காமராஜர் சமூகத்தின் எளிமையை உணர்த்திய காமராஜர், கடைக்கோடி கிராமத்திலே பிறந்து இந்தியாவின் முதல் குடிமகனாக அப்துல் கலாம், எங்கள் தோழர் ஜீவா கலை இலக்கிய பெருமன்றத்தை உருவாக்கி மூளை முடுக்கெல்லாம் பொது உடைமை சித்தாந்தத்திற்கு பூவாளம் ஆடிய தோழர் ஜீவா, இந்த நாட்டினுடைய ஞான மரபுக்காக நீட்சியாக நீட்சியாக வாழ்ந்த வீரத்துறவி விவேகானந்தர், பார்க்கிற பொருள் எல்லாம் பரமனை பார்க்கிறேன் என்று சொன்ன ராமானுஜர் என்று பட்டியலிட்டால் ஒரு நாள் போதாது, ஒரு நூல் போதாது. அப்படிப்பட்ட இந்த தலைமுறைகளை ஏன் இன்றைக்கு நான் உங்களுக்கு சுட்டி காட்டினேன் என்றால், என்னை மன்னித்து விடுங்கள் பெருமக்களே, நீங்கள் எல்லாம் என்னை விட அதிகம் படித்தவர்கள், என்னை விட அதிகம் சிந்திக்கிறவர்கள். உங்களுக்கு ஒன்றை சொல்லித்தர விரும்புகிறேன், சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த சமூகத்தில் இன்றைக்கு தலைமுறைகளை வளர்ப்பது என்பது கடினம். சமுத்திரத்தினுடைய கவலை அதுதான். ஒவ்வொரு படத்திற்குள்ளும் ஏதாவது ஒன்றை இந்த தலைமுறைகளை தூக்கி நிறுத்த மாட்டோமா என்கிற கவலையோடு தான் பவனிப்பார். அதில் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஒரு குழந்தையை உருவாக்குவது என்பது இன்றைக்கு ஒரு கோயில் கட்டுவதற்கு சமம். ஒரு குழந்தையை உருவாக்குவது என்பது கோயில் கட்டுவதற்கு சமம். ஒன்றே ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 41வது புத்தகம் வெளியிட்டதாக வந்திருக்கிறீர்கள், இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் குழந்தைகளுக்கு 7 விஷயங்களை மறக்காமல் செய்து பாருங்கள். இந்த தமிழ்நாட்டில் தமிழ் தலைமுறைகளிலிருந்து பூமிக்கு பெருமை சேர்க்கிற தலைமுறைகள் இந்த மண்ணில் உருவாவார்கள். என்ன 7? வருடத்துக்கு ஒரு முறை உங்கள் குழந்தைகளை அநாத இல்லங்களுக்கும் முதியோர் இல்லங்களுக்கும் அழைத்து செல்லுங்கள். 6 மாதத்திற்கு ஒரு முறை அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுங்கள். 3 மாதத்திற்கு ஒரு முறை உங்கள் குழந்தைகளை எங்காவது தொலைதூரம் கொஞ்ச தூரம் ஒரு பயணமாக சென்று வாருங்கள். 2 மாதத்திற்கு ஒரு முறை உங்கள் பிள்ளை படிக்கிறானோ இல்லையோ ஒரு நல்ல புத்தகத்தை வாங்கி வீட்டிலே சேமித்து வையுங்கள். 1 மாதத்திற்கு ஒரு முறை உங்கள் குழந்தைகளை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை யாரிடத்திலும் பேச சொல்லாமல் மௌன விரதம் இருக்க சொல்லுங்கள்.
வாரத்துக்கு ஒரு முறை உங்கள் வீட்டு கழிவறைகளை உங்கள் குழந்தைகளையே கழுவச் சொல்லுங்கள். தினமும் ஒரு முறை உங்கள் மூதாதையர்களை நினைப்பதற்கு ஒரு நிமிடம் நினைக்கச் சொல்லுங்கள். இந்த ஏழு விஷயத்திற்குள்ளே தான் வாழ்வின் தத்துவம் அடங்கி இருக்கிறது. நான் எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்ல மாட்டேன், கோடித்த இடத்தை விட்டுவிட்டு போகிறேன். நிரப்புவது உங்கள் கடமை. 10 வயதில் நீ அறியாமையோடு, 20 வயதில் நீ அழகோடு, 30 வயதில் ஆற்றலோடு, 40 வயதில் செல்வத்தோடு, 50 வயதில் அனுபவத்தோடு, 60 வயதில் அமைதியோடு, 70 வயதில் சந்ததியோடு, 80 வயதில் சன்னதியோடு, 90 வயதில் இருந்தால் நிம்மதியோடு. இந்த வாழ்க்கை சூத்திரத்தை மறந்துவிடாமல் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுத்தர வேண்டும். எனவே இந்த சின்ன மணி நேரத்தில் நான் எதை சொன்னேன், எதை விட்டேன் என்று எனக்கு தெரியாது. வயிற்றுக்குள் சென்று விடுகிற அரிசிக்கும் வாயோடு நின்று விடுகிற அரிசிக்கும் அர்த்தங்கள் வேறு வேறு. போராட்ட அது மாதிரி தான், போராட்டங்களை தாங்கி வென்று விடுகிற மனிதனுக்கும் போராடாமல் தேங்கி நின்று விடுகிற மனிதனுக்கும் வாழ்க்கை என்பது வேறு வேறு. உங்கள் குழந்தைகள் நம் தலைமுறைகள் சீனர்களைப் போல பொருளாதாரத்திலும் யூதர்களைப் போல செல்வந்தர்களாகவும் வணிகாதாரத்திலும் விளங்க வேண்டும். தமிழ் சமூகம் அடுத்த கட்ட நகர்வுக்கு நகர வேண்டும். அதற்கான மிகப்பெரிய ஆயத்தத்தை இந்த ஆண்டு நீங்கள் தொடங்குங்கள். நம் சமூகம் மிகப்பெரிய சமூகமாக இந்த உலகத்தில் வெற்றி பெறும். அந்த வெற்றி பெறுவதை நான் கவிஞனாக இருந்து உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் இளமை இனிமையான கனவுகளாலும், உங்கள் வளமை உன்னதமான உழைப்பாலும், உங்கள் எண்ணங்கள் சிறந்த புத்தகங்களாலும், உங்கள் வாழ்க்கை அற்புதமான அனுபவங்களாலும் வளர வேண்டும். உங்கள் காடுகளில் இனி மழை விழுகட்டும். உங்கள் கணக்குகளில் இனி துளை விலகட்டும். இந்த பூமிக்கு பெருமை சேர்க்கிற நல்ல தலைமுறைகள் நம் சமூகத்திற்கு தேவை. அது உங்கள் சமூகம் நம் உங்களுடைய வீட்டிலிருந்து அந்த பிள்ளை இந்த பூமியை பெருமைப்படுத்துகிற பிள்ளை ஒரு பிள்ளை வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். தங்க தாயகத்தில் பிறந்த வங்கத்து ஞானி தாகூர் சொல்வதைப் போல, நான் பாட வந்த பாடலை இன்னும் பாடவில்லை, யாழுக்கு இசை கூட்டுவதிலேயே காலமெல்லாம் கரைந்து விட்டதென்பார். அப்படித்தான் நெஞ்சுக்கு நெருக்கமான சில செஞ்சல் சித்திரங்களை பரிமாற முடியாமல் விடைபெறுகிறேன். வேர்களைப் போலல்ல, கிளைகளைப் போல. கிளைகள் முறிந்தால் மீண்டும் துளிர்க்கும் தளிர்க்கும். உங்கள் அனைவருக்கும் நக்கீரன் அப்பூதன் நன்னாதன் அப்பசரை ஒக்கூர் மாசாத்தி ஒன்சாத்தன் தற்கோ இளங்கோ ஆண்டா தேகும் மரநூதன் உட்கணியும் தேர்ந்தாலும் தெய்வ தமிழுக்கு அடித்தட்ட கம்பன். இவர்கள் ஊனோடும் உயிரோடும் ஊட்டி வளர்த்து 2000 ஆண்டுகளாயாம் அன்னையரும் தந்தையரும் ஆர்த்தெழுந்து வார்த்தெடுத்த அன்னை தமிழில் தொடரோட்ட பயணமாக நம் கைகளிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிற 21ஆம் நூற்றாண்டிலே சேர்த்திருக்கிற சீதனம் தமிழ். அந்த தமிழை உங்கள் உள்ளங்களுக்கு தாய்மொழியின் மீது பற்றையும், அயல்மொழியின் மீது வணிகாதாரத்திற்காக அயல்மொழியையும் படிக்க சொல்லி உங்கள் பிள்ளைகளை வற்புறுத்துங்கள். உங்கள் பிள்ளைகள் மிகச்சிறந்த வளர்ச்சியாக வர வேண்டும் என்று இந்த சமூகத்திற்கு முன்னால் வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். உங்கள் கால் மலர்களில் என் கண் மலர்களை வைத்து இசை பாடும் சொற்களால் உங்கள் திசை நோக்கி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.